உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன், பிஜிடிஆர்பி. ஸோ முடிவுக்கு வரக்கூடிய ஒரு விடயம், ஏன்னா இப்போ எல்லாமே வித்திகளில் இருக்கக்கூடிய அனைத்து விடயமே சரி செய்யப்பட்டு இப்போ இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு பள்ளிக்கல்வித்துறைக்கு போகப்போகுது. ஸோ அதற்கான டிஆர்பி போர்டோட இறுதிக்கட்ட பணி இப்போது முடியப் போகுது. ஸோ அந்த இறுதிக்கட்ட பணி முடிந்ததற்கான ஒரு அத்தாட்சியாக தான் இப்போ இந்த பதிவு இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டன் அழுத்திக்கங்க. ஸோ அப்போ தான் நம்ம போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உன் நட்பு வட்டாரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் டிஆர்பி வெப்சைட்டில் போனீங்கனாலே தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வித்து ஹெல்த்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து தெளிவு இல்லாமல் இருந்தது. அவர்களுக்கு எப்போ வந்து சரி செய்த வெளியிடுவாங்க அப்படின்னு கேள்விகள் பலரிடம் இருந்தது. ஸோ அந்த கேள்விகளில் இப்போ நம்மளே கூட பார்த்திங்கன்னா டிஆர்பி போர்டுக்கு வந்து பல தடவை வந்து ஃபோன் பண்ணோம். ஸோ இன்றைக்கி கூட ட்ரை பண்ணோம், கண்டிப்பாக வந்து கூடிய விரைவில் வெளியிட்டுருவாங்க அப்படிங்கிற தகவல் சொன்னாங்க. சொன்ன வாய்மூர்த்தமாக என்னென்னு தெரியல, இன்றே அந்த பதிவு வந்து வெளியே வந்துருச்சு. ஸோ இப்போ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நபருக்கு வந்து வித்துகள்ட்டு, ஸோ அந்த தகவல். அடுத்து எக்கனாமிக்ஸில், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸு, இதில் வந்து அதிகமான நபர்கள் வந்து வித்துகள்ட்டு ப்ராப்ளம் இருந்துச்சு. இப்போ அவங்க எல்லாருமே சரி செய்யப்பட்டுட்டாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜுவாலஜி, ஹிஸ்ட்ரி, காமர்ஸ், ஸோ இந்த சப்ஜெக்டில் இருந்த 37 பேர் வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து பேர் இருக்குது. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்டும் கணக்கில், ஸோ அவர்களுக்கான எல்லாமே வந்து இப்போ சரியாகிவிட்டது. உங்களுடைய பெயர் இதில் இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். ஒருவேளை உங்கள் பெயர் வந்து இதில் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும் பட்சத்திலோ, இல்லை வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இன்றைக்கி இருக்குன்னா, இதில் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலன் சர்டிஃபிகேட் ப்ராப்ளமாக தான் இருக்குது. ஸோ என்னென்னா இப்போ நம்ம ஒரு குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா, இப்போ காமர்ஸ் இருக்காங்க அப்படின்னா பிபிஏவோ இல்லை பிஏ எக்கனாமிக்ஸோ படிச்சிருப்பாங்க, ஆனால் பிஜி வந்து பார்த்திங்கன்னா எம்காம் படிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ கிராஸ் மேஜர், பிபிஏ பிஏ எக்கனாமிக்ஸ் படித்தவங்க வந்து இப்போ எம்காம் படித்து பிஎட் படிச்சிருக்காங்கன்னா, அப்போ அதற்கான ஈக்குவலன் சர்டிஃபிகேட்டு, ஸோ அதை வாங்கி வச்சிருக்கணும். ஸோ அதை ப்ரொடியூஸ் பண்ணால் தான் உங்களுக்கான அந்த போஸ்டிங் உறுதியாகும். ஸோ இது ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் இந்த மாதிரி சில விடயங்கள்லாம் இருக்கும், ஏன்னா யூனிவர்சிட்டி லெவலில் கண்டிப்பாக வந்து அதற்கான ஈக்குவலன் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது இல்லாமலாம் எந்த ஒரு யூனிவர்சிட்டிலையும் வந்து இது ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து முதல்ல வாங்கி அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு முயற்சி எடுங்க. உங்களுக்கு ஒருவேளை வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே இல்லாத பட்சத்தில் பிரச்சனையே இல்லை. ஆனால் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய அனைவருமே எலிஜிபிள் தான். ஸோ உங்களுக்கான போஸ்டிங் உறுதியாயிருக்கு. இதன் பிறகு பள்ளிக்கல்வித்துறைக்கு போனதுக்கப்புறமா அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் அடுத்த சில ஆர்டர், அதாவது பார்த்திங்கன்னா 10+2+3+2+1+ இப்படியான அந்த எஜுகேஷன் ஆர்டர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஆர்டர் கரெக்டாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து சில விடயங்கள்லாம் வந்து அதன் பிறகு உள்ள விடயம். ஸோ அதை எப்படி ஃபாலோ பண்ணுறாங்கிறது அது இனிமேல் தான் நமக்கு தெரிய வரும். ஏன் இதை சொல்கிறோம்னா, இது வந்து சில உறவு வந்து நம்மள்ட்ட கேட்டாங்க. ஸோ அந்த ஒரு தகவலை தான் நம்ம இதில் சொல்கிறோம். இன்னொன்று, இதற்கான அனைத்து பணியும் டிஆர்பி போர்டோட பணிகள் முடிந்து விட்டது. இனி டிஆர்பி போர்டுக்கும் இதற்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. இந்த செலெக்ஷன் லிஸ்ட் எல்லாத்தையுமே பள்ளிக்கல்வித்துறைக்கு அனுப்ப போகிறாங்க. ஸோ கூடிய விரைவில் அனுப்பிடுவாங்க. கவுன்சிலிங் டேட்டு எப்போங்கிறத பள்ளிக்கல்வித்துறையும் கூடிய விரைவில் அறிவிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இன்னும் ஒரு 1 வீக்கில் வந்து இதற்கான அறிவிப்பு எதிர்பார்க்கலான்னு பார்க்குறோம். ஸோ கவுன்சிலிங் டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஆர்பி போர்டு வெப்சைட் மூலமாக பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் பத்திரிகை செய்திலையோ இல்லை உங்களுக்கு மெசேஜ் மூலமாகவோ உங்களுக்கான தகவல் வரும். ஸோ அதை வைத்தே நீங்கள் வந்து கவுன்சிலிங் எப்போங்கிறத முடிவு பண்ணி உங்களுக்கான அழைப்பு கடிதத்தை வச்சு நீங்கள் போயிடலாம். போயிட்டு கவுன்சிலிங்கை வந்து நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஸோ இனி உங்களுக்கான வேலை உறுதி. ஸோ இதில் செலக்ட் ஆன அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். பாலிடெக்னிக்கை பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னா எந்த காலேஜுங்கிறத கல்வித்துறையே முடிவு செய்து அந்த காலேஜில் வந்து அப்பாயின்மெண்ட் போட்டாங்க. பட்டு பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும், பிஜி அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஸ்கூலுங்கிறத உங்களோட ரேங்கிங் அடிப்படையில் உங்களுக்கான வாய்ப்பு கொடுக்கப்படும். ஸோ அதனை பொறுத்து நீங்கள் உங்கள் ஸ்கூலை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இறுதிக்கட்டத்தை எட்டியாச்சு. ஸோ மகிழ்ச்சியான ஒரு விடயம், இதுதான் நம்ம எதிர்பார்த்து காத்திருந்தது. எப்போ எப்பண்டு அதற்கான முழு வடிவம் கொடுத்தாகிவிட்டது. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்த நகர்வுகளில் அடுத்த பிஜிடிஆர்பியாக இருக்கட்டும், இல்லை டெட்டாக இருக்கட்டும், இல்லை டிஎன்பிசியாக இருக்கட்டும், இல்லை இது மட்டும் இல்லாது விவசாயம் சார்ந்த, அரசு சார்ந்த விழிப்புணர்வு இப்படியான அனைத்து பதிவுகளுமே கலவையாகத்தான் நம்ம சேனலில் வருது. ஸோ நீங்கள் அதை எல்லாத்தையுமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு பயன்படாவிட்டாலும் யாரோ ஒருவருக்கு பயன்படும், அதனால் மற்ற உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.